ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 26 வாரம் சனிக்கிழமை இன்றைய வாசகத்தில் பாரூக் இஸ்ரேலருக்கு கூறும் அறிவுரை தரப்பட்டுள்ளது. அவர் இஸ்ரேல் மேல் ஒரு பக்கம் குறைத்த குற்றச்சாட்டுகளையும் முறையீடுகளையும் வெளிப்படுத்துகிறார். மறுபக்கம் இறைவனின் அருள் இரக்கத்தை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளிக்கிறார். இஸ்ரேல் மேல் முறையீடுகள். இஸ்ரேல் தம்மை மீட்ட கடவுளை மறந்தனர், தங்களை உன்பித்து நடத்திய கடவுளை மறந்தனர். பாரூக் 4:8 பேய்களை வணங்கினர், அவர்களுக்கு பலியிட்டனர். பாரூக் 4:7 இத்தகைய குற்றச்சாட்டு நமக்கு பொருந்தாதான்? அன்றாட நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வரும் கடவுளை நினைந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? இல்லையே. இதிலும் கொடிது, மண் பொன் பெண் ஆகிய குட்டி தெய்வங்களுக்கு நமது இதயத்தில் பீடம் கட்டி மண்டியிடுவதில்லையா? இவற்றால் நாம் எத்தனை பொய்கள், ஏமாற்றுதல், திருடுத்தனம், தான் தோன்றித்தனம், தீய உறவுகள் முதலியவற்றில் ஈடுபட்டுள்ளோம். நம் வாழ்வில் வழிபடும் பிற தெய்வங்கள் யாவை என்பதை சிறிது சிந்தித்து பார்ப்போமா? சிந்தித்து பார்த்து அவற்றை களைந்து எரிந்துவிட்டு ஒரே கடவுள் ஆகிய ஆண்டவரை முழு மனத்தோடு திரும்புவோமா? இஸ்ரேலுக்கு ஆறுதல். மக்களே, தைரியமாயிருங்கள். பாரூக் 4:5-7 என்பது இறைவாக்கினர் கூறும் ஆறுதல் மொழி. பாவம் இல்லாதவர் நம்மிடையே கிடையாது, எல்லோரும் பாவிகளே. எனினும் மன்னிப்பு என்பது நம் கடவுளில் சிறப்பான தனிப்பட்ட குணம். அவரின் அருள் என்றும் நம்மோடு இருக்கும். உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க. லூக்கா 7:50 சிறுமந்தையே அஞ்சாதி. யோவான் 12:12 நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதீர். யோவான் 8:11-8 போன்ற இயேசுவின் வார்த்தைகள் நமது காதுகளில் என்றும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மை படைத்தவர் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். பாரூக் 5:27 ஆயினும் அதே வேளையிலே நாமும் இறைவனின் மன்னிப்பை நாடி வர வேண்டும். அழுத பிள்ளைகள் தான் பால் குடிக்கும், கேட்பவர்களுக்குத்தான் கொடுக்கப்படும். எனவே மக்களே, வீறு கொள்வீர், கடவுளை நோக்கி குக்குரலிடுவீர், பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள் என்றார் பாரூக் 4:27-28 கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறப்புக்கப்படும். மத்தேயு 7:7 துன்பத் துயரங்கள் நம்மை தொடர அனுமதித்தவர், நாம் பாவங்களில் விழ நம்மை அனுமதித்தவர், நம்முடைய ஜபத்தையும் இறைவேண்டல்களையும் கேட்டு முடிவில்லாத மகிழ்ச்சியையும் மீட்பையும் திரும்பவும் நமக்கு அளிப்பவர். 5:29 என்பது உறுதி. மகிழ்ச்சியின் கடவுள் தம் மக்களை என்றும் மகிழ்ச்சி படுத்தவே விரும்புகிறார். நம்முடைய மகிழ்ச்சிக்காகவே அவர் துன்பத் துயரங்களை ஏற்றார். இதை உணர்வதோடு மட்டுமல்லாது உச்சி மீது வானமே இடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சமில்லை 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 என்ற முறையிலே வாழ்வோம். மகிழ்வாய் இருப்பதும் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதும் ஒரு திருத்தூது பணி. அது உயிர்த்த கிறிஸ்துவுக்கு நாம் அளிக்கும் உண்மை சாட்சியம் என்பதை உணர்வோம். ஏனெனில் நாம் அல்லேலூயா கிறிஸ்தவர்கள், மகிழ்ச்சி நமது கடமை. நற்செய்தி லூக்கா 10 இறை வார்த்தைகள் 17-24 முடிய 72 சீடர்களும் மகிழ்ச்சியோடு திரும்பியதும் இயேசு அப்போது அவர்களுக்கு கூறிய சொற்களும் இன்றைய வாசகமாய் அமைகிறது. உண்மை மகிழ்ச்சி எதில் அடங்கியுள்ளது என்பது பற்றி இயேசு இங்கு எடுத்துரைக்கிறார். மகிழ்ச்சி வேண்டும். மகிழ்ச்சி கிறிஸ்துவனுடைய பிறப்புறமையாகும். மகிழ்ச்சி வாழ்வுக்கு நம்மை அழைத்த இறைவன் அம்மகிழ்ச்சியை நாம் இவ்வுலகிலும் துய்க்க வேண்டும் என்றே விரும்புகிறார். எனவே பவுலடியாரும்
ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். பிலிப்பியர் 4:4-5 என்பார். இம்மகிழ்ச்சி வெறும் வாய் சிரிப்பாக, போலி மகிழ்ச்சியாக, செருக்க அல்லது பெருமை வெளிப்பாடாக அமையக்கூடாது. மாறாக உண்மை மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய உண்மை மகிழ்ச்சி யாது என்பதை இயேசுவே விளக்குகிறார். ஆவிகள் உங்களுக்கு அடங்கி இருக்கின்றன என்று மகிழ வேண்டாம், ஆனால் உங்கள் பெயர் வானகத்தில் எழுதியுள்ளது என்றே மகிழுங்கள். லூக்கா 10:20. அரும் பெரும் ஆற்றல்களை சீடர்கள் செய்தனர். இவை மகிழ்ச்சிக்குரியவனவே அன்றி இவற்றை விட மேலான மகிழ்ச்சி இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பதேயாகும். நாம் வெளிச்செயல்களில் மகிழ்ச்சி கொள்வதை விட இயேசுவோடு இணைந்திருக்கிறோம், இயேசு எப்போது நம்மோடு இருக்கிறார் என்பதில்தான் நம் மகிழ்ச்சி வெளிப்பட வேண்டும். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 என்பதிலே பிறப்புதான் உண்மையான மகிழ்ச்சி. இத்தகைய மகிழ்ச்சி வாழ்வு நமதாகுமா? இத்தகைய மகிழ்ச்சி வாழ்வு நமதாகுமா? நன்றியுள்ளம் வேண்டும். சீடரின் மகிழ்ச்சியிலே பங்கு கொண்ட இயேசு தாமும் மகிழ்கிறார். தூய ஆவியால் அக்களிப்புற்று லூக்கா 10:20 என்ற சொற்களால் இம்மகிழ்ச்சியை சுட்டுகிறார் லூக்கா. இது மட்டுமன்று, இம்மகிழ்ச்சியை நன்றி பாவாக மலர்கிறது. அறிஞர்களுக்கும் இஸ்ராயலின் தலைவருக்குமே புலப்படாத உண்மை இயேசு யார் என்பது. ஆனால் இயேசு தன் மகன் என்பதையும் தம்மால் அனுப்பப்பட்டவர் என்பதையும் தந்தை சீடர்களுக்கு அறிவித்துள்ளார். சீடர்களின் இந்த அறிவுக்காக, சீடர்களுக்காக இங்கே இயேசு தந்தைக்கு நன்றி கூறுகிறார். சீடர்கள் கண்கள் பேறு பெற்றவை, ஏனெனில் ஞானிகளால் கண்டு அறிய முடியாதவற்றை சீடர்கள் அறிந்து உள்ளனர். லூக்கா 10:23-24. இதற்காக இயேசு தந்தையை புகழ்கிறார். தந்தையை உம்மை புகழ்கிறேன் லூக்கா 10:21 என்பார். தூய ஆவியாரின் வல்லமையையும் ஞானத்தையும் மகிழ்ச்சியையும் திருவருட்சாதனங்களில் பெற்று வரும் நாம் இறைவனுக்கு என்றும் நன்றி பண் இசைக்கிறோமா? நமக்காக மட்டுமின்றி இறைவன் இவ்வுலகிற்கு, மக்களுக்கு, நாடுகளுக்கு, திரு அவைக்கு செய்து வரும் அனைத்து நலன்களுக்காகவும் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கின்றோமா? என் நன்றி கொன்றாருக்கும் என் நன்றி கொன்றாருக்கும் உய்வின்றாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு குறள் 110 என்பது உண்மை இல்லையா? முன்பொருவன் செய்த உபகாரம் மூவுலகம் தன்னை கொடுத்தாலும் சாருமே பாரத வெண்பா என்பது இறைவன் பால் நமது நன்றி கடன் எவ்வளவு தேவையானதும் இன்றியமையாததும் என்று உணர்வதில்லையா? நன்றி இருபக்கம் கூர்மையான கத்தி போன்றது. யாருக்கு நன்றி சொல்லப்படுகிறதோ அவன் மேலும் நன்மைகளை செய்ய இது உதவுகிறது. நன்றி சொல்பவனும் நன்மைகளை பெற மேலும் தன்னை தகுதி உடையவனாக்கி கொள்கிறான். எனவே நன்றி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பிறருக்கு நன்றி சொல்வோம். நமக்காக நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம். நன்றி மறப்பது நன்றன்று. இதற்காக இத்திருப்பலியில் வேண்டுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.